காதல் சிலிர்ப்புகள் ஒரு காலத்தில் ஒரு சிறிய நகரத்தில் சமந்தா என்ற இளம் பெண் வசித்து வந்தார். அவள் கொஞ்சம் முட்டாள்தனமாக இருந்தாள். எப்போதும் நகைச்சுவையாக பேசுகிறாள். ஆனால் அவளுக்கு ஒரு கனிவான இதயம் மற்றும் சாகச ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் காடுகளில் ஒரு நடைப்பயணத்தில் இருந்தபோது ஜாக் என்ற மர்ம மனிதனை அவள் தடுமாறினாள். அவர் ஆபத்தான குற்றவாளிகளின் குழுவிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தார். அவர்களை தவிர்ப்பதற்கு அவளுடைய உதவி தேவைப்பட்டது. சமந்தா சிலிர்ப்பை தேடுபவராக இருந்ததால் செயலில் ஈடுபடுவதை தடுக்க முடியவில்லை. அவர் ஜாக்கிற்கு உதவ ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்கள் கெட்டவர்களை விஞ்சவும் அவரது பெயரை அழிக்கவும் ஒரு காட்டு சாகசத்தை மேற்கொண்டனர். வழியில் அவர்கள் எல்லாவிதமான தடைகளையும் மரண அனுபவங்களையும் சந்தித்தனர். ஆனால் அவர்களின் வேதியியலும் விரைவான சிந்தனையும் அவர்களை வாழ வைத்தன. அவர்கள் ஒன்றாக அதிக நேரம் செலவழித்ததால் சமந்தாவும் ஜாக்கும் ஒருவருக்கொருவர் உணர்வுகள் இருப்பதை உணர்ந்தனர். எல்லா ஆபத்துகளுக்கும் குழப்பங்களுக்கும் மத்தியிலும் அவர்களால் அவர்களுக்கு இடையேயான ஈர்ப்பை மறுக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் காதலை ஆராய்வதற்கு முன் உயிருடன் இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இறுதியாக பல குறுகிய தப்பித்தல் மற்றும் துணிச்சலான சூழ்ச்சிகளுக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகளை தோற்கடித்து ஜாக்கின் பெயரை அழிக்க முடிந்தது. அவர்கள் இறுதியாக ஓய்வெடுக்கலாம் மற்றும் தங்கள் பாதுகாப்பை குறைக்கலாம். அப்போதுதான் ஒருவருக்கொருவர் தங்கள் காதல் சாகசத்தின் சிலிர்ப்பை விட வலுவானது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் சந்தித்த சிறிய நகரத்தில் குடியேறவும் சிரிப்பு அன்பு மற்றும் விஷயங்களை சுவாரஸ்யமாக வைத்திருக்க போதுமான சிலிர்ப்புடன் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக வாழ முடிவு செய்தனர். முற்றும்.